Hi and welcome to the channel. Dhronavikaash. The channel is called Theory of Machines. ME3491 and the University of 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 the topic. And displacement diagram and the null motion area, uniform velocity and simple harmonic motion from UAR, uniform acceleration direction, last of cycloidal motion. If you have motion path, if last of cycloidal motion, if you have a camp of the one on the 15th lecture, unit 1 la 15th lecture. The question draw the profile of the cam when the roller flyer, so first point roller flyer is on the moves with cycloidal motion during outstroke and stroke rendu stroke liyum the flyer vandu upward la pomum seri downward la varum seri rendume vandu cycloidal motion la follow agudhu outstroke with maximum displacement of 31.4 mm during 1 degree camber rotation appo vandu stroke pathina stroke s vandu 31.4 mm kuduttaanga during 180 degree appo theta o vandu evlo na 180 degree S வந்து 31.4 mm okay. Return stroke for next 150 degree of cam rotation அப்ப theta r வந்து 150 degree of cam rotation dwell for 30 degree theta d வந்து அது d வந்து 30 degree மூணு ஆட் பண்ணா அப்படினா 180 தான் பாப்போம் 360 தான் பாப்போம் அதாவது 180 150 30 இங்க 0 13 16 330 வந்துச்சு அப்ப வந்து என்ன வரும் வந்து இந்த இதல வந்து நம்ம பார்த்ததுல வந்து தீட்டா ஓ தீட்டா டி1 தீட்டா ஆர் தீட்டா டி2 ன்னு இருந்துச்சு இப்போ நாம பார்க்க போற இந்த ப்ரொஃபைல்ல தீட்டா ஓ தீட்டா ஆர் தீட்டா டி1 டுவல் பின் நடுல வரல இந்த மாதிரி கேம் கூட இருக்கலாம் ஒன்னு தப்பு இல்ல இந்த மாதிரி கேம் கூட வரக்கான பாசிபிலிட்டி இருக்கு தி மினிமம் ரேடியஸ் ஆஃப் தி கேம் இஸ் 15 mm பேஸ் சர்க்கிள் ஆர் பேஸ் வந்து 15 mm அப்படி எடுத்துக்கலாம் 15 mm அண்ட் தி ரோலர் டயாமீட்டர் ஆஃப் தி ஃபாலோயர் இஸ் 10 mm R roller வந்து 5 mm roller diameter of the follower 5 mm R roller radius of follower வந்து 5 mm the axis of the follower is offset by 10 mm towards right of the axis of the camshaft சரி அடுத்து நம்ம பார்க்கலாம் ஆஃப்செட் follower இது நம்ம என்ன ப்ரொஃபைல் வரையணும் அப்படினா ஆஃப்செட் னு வரையஞ்சா போது அடியில வர அவசியம் இல்ல சரி இப்போ நம்ம இந்த சைக்ளோயிடல் மோஷன் என்ன அப்படினா ஒரு காயின் வந்து ஒரு ஃபிளாட் சர்ஃபேஸ்ல வந்துச்சு அப்படினா இந்த பாயிண்ட் வந்து எப்படி வந்து இந்த ஒரு பாயிண்ட் எடுத்தீங்கனா இந்த பாயிண்ட் எப்படி மூவ் ஆகுது அப்படி நீங்க ஃபாலோ பண்றதா வந்து சைக்ளோயிடல் மோஷன் அப்ப இந்த சர்க்கிள் நமக்கு தெரிஞ்சா மட்டும்தான் சைக்கிள் பிரிஃபர் பண்ண முடியும் இந்த சர்க்கிள் வரையிறதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்கு இந்த ஃபார்முலா பாத்தீங்கனா ரேடியஸ் ஆஃப் சர்க்கிள் வந்து r stroke / 2π stroke வந்து 31.4 mm / 2π போடிங்க அப்படினா 5 mm அப்படிங்கற ஒரு வேல்யூ வரும் இத வச்சு தான் வரைய போறோம் இந்த டிஸ்பிளேஸ்மென்ட் டயகிராம் வரையலாம் இந்த டிஸ்பிளேஸ்மென்ட் டயகிராம் எப்பவும் மாதிரியே நம்ம ஒரு பாக்ஸ் கன்ஸ்ட்ரக்ட் பண்றோம் இந்த பாக்ஸ் வந்து 360 டிகிரி இருக்கும் இந்த ஹைட் வந்து 31.4 க்கு இருக்கும் லிஃப்ட்க்கு ஈக்குவலா இருக்கும் அப்புறம் வந்து அவுட் ஸ்ட்ரோக் டுவல் சரி அவுட் ஸ்ட்ரோக் ரிட்டர்ன் டுவல் டிவைட் பண்றோம் அதுக்கப்புறம் வந்து அவுட் ஸ்ட்ரோக் ஆர் டிவைட் பண்றோம் இது வந்து எல்லாத்துக்கும் காமன் ப்ரொசீஜர் தான் ரிட்டர்ன் ஸ்ட்ரோக் டிவைட் பண்ணிட்டு 0 1 2 3 4 5 6 டிவைட் பண்றோம் அதுக்கப்புறம் வந்து ரிட்டர்ன் ஸ்ட்ரோக் ஆர் டிவைட் பண்றோம் டிவைட் பண்ணிட்டு இந்த 6 உம் 0 டாஷ் 1 டாஷ் 0 டாஷ் 1 dash, 2 dash, 3 dash, 4 dash, 5 dash, 6 dash வந்துருச்சு இதுக்கப்புறம் என்ன செய்யணும்னா ஒரு சர்க்கிள் இங்கே ட்ரா பண்ணணும் சர்க்கிள் வந்து எங்கே வரையணும் அப்படின்னா கரெக்டாக 6 0 இருக்கிறதுல சென்ட்ரு பாயிண்ட்டில் சர்க்கிள் வரையணும் சென்ட்ரு பாயிண்ட் சர்க்கிள் வரையணும் வரைஞ்சிட்டு இந்த சர்க்கிள் என்ன பண்ணும் அப்படின்னா அதே மாதிரி ஆரா டிவைட் பண்ணணும் இந்த ஆரா டிவைட் பண்ணிங்கன்னா சாரி சின்ன ப்ராப்ளம் இல்லை ஃபுல்லாக அலைஞ்சிருச்சு சரி அதே மாதிரி நம்ம என்ன செய்யணும்னா ஒரு பாக்ஸ் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறோம் அது ஆறாக டிவைட் பண்ணுறோம் இது பாக்ஸ் இது மட்டும் சொல்கிறேன் சர்க்கிள் மட்டும் சொல்கிறேன் இந்த சர்க்கிள் ட்ரா பண்ணுறோம் சர்க்கிள் ட்ரா பண்ணுறோம் சர்க்கிள் ரேடியஸ் எவ்வளோ இருக்கணும் அப்படின்னா சர்க்கிள் ரேடியஸ் வந்து 5 mm இருக்கணும் 5 mm எப்படி வந்துச்சு அப்படின்னா ஏற்கனவே கால்குலேட் பண்ணியிருக்கோம் 5 mm கால்குலேட் பண்ணியிருக்கோம் ரேடியஸ் 5 mm கால் போட்டிருக்கோம் இதுக்கப்புறம் வந்து இதை வந்து ஆறாக டிவைட் பண்ணணும் ஜீரோ இங்கேருந்து ஆரம்பிக்கணும் இது ஜீரோ அதாவது 360 degree டோட்டல் சர்க்கிள் டிவைட் பை 6 போட்டிங்கன்னா 60 degree வரும் ஒரு 60 degree ஒரு பாயிண்ட்டு இப்போ 0 60 120 180 180 ப்ளஸ் 60 240 அடுத்து 300 அது 360 இது 0 1 2 3 4 5 6 அப்போ நார்மல் டிவைட் பண்ணணும் டிவைட் பண்ணிவிட்டு இந்த 1 2 ஜாயின் பண்ணிடுங்க 3 6 ஜாயின் பண்ணுங்கள் 4 5 ஜாயின் பண்ணிடுங்க ஜாயின் பண்ணதுக்கப்புறம் இதில் முக்கியமானது என்ன அப்படின்னா இந்த சென்ட்ரு பாயிண்ட் இருக்கு இல்லையா சென்ட்ரு பாயிண்ட்டை வந்து ஜாயின் பண்ணிடுங்க
ஜாயின் பண்ணதுக்கப்புறம் இந்த சென்ட்ரு பாயிண்ட் இந்த சென்ட்ரு பாயிண்ட்டையும் இந்த டயங்கிளையும் ஜாயின் பண்ணணும். ஃபஸ்ட்டு ஜாயின் பண்ணிவிட்டு இந்த லைனுக்கு பேரலா ஸ்கேலில் பேரலா வச்சுட்டு அப்படியே டவுன் மேலே கொண்டு வந்தீங்கன்னா இந்த லைனுக்கு பேரலா ஒரு லைன் இங்கேருந்து போடணும், அதேமாதிரி இந்த லைனுக்கு பேரலா ஒரு லைன் இங்கேருந்து போடணும். அதே மாதிரி இந்த பக்கம் ஃபஸ்ட்டு சென்ட்ரு லைன் போடணும், அப்புறம் இதுக்கு பேரலா ஒரு லைன், அப்புறம் இதுக்கு பேரலா மேலே ஒரு லைன். அதாவது இந்த லைனுக்கு பேரலா இந்த லைனுக்கு பேரலா இந்த லைன் இருக்கும், இந்த லைன் பேரலா இது இருக்கும், சென்ட்ரு லைனுக்கு பேரலா தான் மூணு லைனுமே இருக்கும். இதுக்கு இது பேரலா, இந்த லைனுமே பேரலா. சரி, இப்போ டயராமில் பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. இதில் எப்போதும் மாதிரி வந்து பாக்ஸ் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்காங்க. 180 டிகிரிக்கு ஒரு 180 டிகிரிக்கு வந்து அவுட் ஸ்டோக் போட்டுருக்காங்க, 150 டிகிரி போட்டுருக்காங்க, 12 அவ்வளோ 3x3 தான். இப்போ இங்கே சர்க்கிள் போட்டுருக்காங்க, இங்கே சர்க்கிள் போட்டிருக்காங்க. இப்போ என்ன செஞ்சிருக்காங்கன்னா இங்கே வந்து 0.01 இங்கே வளர்ந்துட்டாங்க, 0, 60, 120, 180, 240, 360, 0, 1, 2, 3, 4, 5, 6 இங்கே 0 வரும். இங்கே 1x2 ஜாயின் பண்ணியிருக்காங்க, 3x6 ஜாயின் பண்ணியிருக்காங்க, 4x5 ஜாயின் பண்ணியிருக்காங்க. ஜாயின் பண்ணதுக்கப்புறம் இந்த சென்ட்ரு பாயிண்ட் இல்லையா, அந்த சென்ட்ரு பாயிண்ட் இங்கே இருக்குதுல்ல, இந்த சென்ட்ரு பாயிண்ட்டையும் இந்த சென்ட்ரு பாயிண்ட்டும் இங்கே ஜாயின் பண்ணுறாங்க. ஜாயின் பண்ணிவிட்டு இந்த லைனுக்கு பேரலாக மேலேருந்து ஒரு லைன் போட்டிருக்காங்க, இந்த அதே சென்ட்ரு லைனுக்கு பேரலாக இங்கே ஒரு லைன் போட்டிருக்காங்க இங்கேருந்து வரைக்கும். அதேமாதிரி அந்த பக்கம் முன்னாடி சொன்ன மாதிரி லைன் போட்டிருக்காங்க. லைன் போட்டதுக்கப்புறம் எப்படின்னா ஒவ்வொரு லைனுமே வந்து ரெண்டு ரெண்டு பாயிண்ட்டுக்கு ரெஸ்பான்சிபிளாக இருக்கும். இந்த ஃபஸ்ட்டு பாயிண்ட் இருக்கு இல்லையா, இங்கே இங்கே ஏ பாயிண்ட், ஃபஸ்ட்டு லைனில் ரெண்டு பாயிண்ட் வரும், ஃபஸ்ட்டு பாயிண்ட் செகண்ட் பாயிண்ட், தேர்ட் லைனில் ஒரே ஒரு பாயிண்ட் வரும், அடுத்த லைனில் வந்து ரெண்டு பாயிண்ட் வரும், இங்கே ஒரு பாயிண்ட் இங்கே ஒரு பாயிண்ட் வரும், அப்புறம் எவ்வளோ காமன் பாயிண்ட். இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, அதாவது இந்த ஃபஸ்ட் லைன் இருக்கு இல்லையா, அந்த ஃபஸ்ட் லைன் பார்த்தீங்கன்னா இந்த ஃபஸ்ட் லைன் வந்து 1-2 காமன், அப்போ ஃபஸ்ட் பாயிண்ட்லேயும் செகண்ட் லைன் கட் பண்ணுறதுக்கு ஒரு பாயிண்ட் கிடைக்கும், அடுத்த செகண்ட் லைன் வந்து 3-6 காமன், அப்போ தேர்டு பாயிண்ட்டும் சிக்ஸ்த்து பாயிண்ட் கிடைக்கும். அதுக்கடுத்து மேலே லைன் பார்த்திங்கன்னா 3-4, 5 காமன், அப்போ 4th லைன் 5th லைனையும் கட் பண்ணும். அதே மாதிரி ரிவர்ஸில் வந்து பார்த்திங்கன்னா இது ரிவர்ஸில் இருக்கும். இந்த 1 and 2 அப்படிங்கிறது பார்த்திங்க அப்படின்னா இது வந்து 4 and 5 காமனாக இருக்கும். அதே மாதிரி ரிவர்ஸில் வரும். உங்களுக்கு ரொம்ப கன்ஃபியூஷனாக இருந்துச்சு அப்படின்னா சொல்ல மாதிரி ஃபாலோ பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு லைன் அதாவது சென்ட்ரல் லைன் மட்டும் ஒரே ஒரு பாயிண்ட்டுக்கு வரும், மற்றெல்லாம் ரெண்டு பாயிண்ட்டுக்கு வரும். இப்போ இங்கே இந்த பாட்டம் லைன் வந்து ஃபஸ்ட்டு ரெண்டு பாயிண்ட் ரெஸ்பான்ஸ்ஃபுல்லாக இருக்கும், சென்ட்ரல் பாயிண்ட்லேருந்து ஒரே ஒரு பாயிண்ட்டுக்கு, அடுத்த ரெண்டு இதுவும் ரெண்டு பாயிண்ட்டுக்கு ரெஸ்பான்ஸ்ல இருக்கும். இது காமன் பாயிண்ட். திருப்பி இப்படி கீழே வரும்போது பார்த்தீங்கன்னா இந்த மேலே இருக்க ஃபஸ்ட் லைன் வந்து மேலே ஒன்று, அடுத்து ரெண்டு பாயிண்ட்டு, அடுத்தது சென்ட்ரு பாயிண்ட்டு, அடுத்து கீழே வரும்போது இந்த ரெண்டு சென்ட்ரு பாயிண்ட்டுக்கு ஈக்குவலாக இருக்கும். இந்த மாதிரி எல்லா பாயிண்ட் வச்சுட்டு ஒரு ஸ்மூத் கர்வ் ட்ரா பண்ணிங்க அப்படின்னா சைக்ளோயிடல் ப்ரொஃபைல் முடிஞ்சிச்சு. இது முடிச்சதுக்கப்புறம் நம்ம என்ன செய்யணும்னா ஆஃப்செட் ஃபாலோ வரையணும். ஆஃப்செட் என்ன சொன்னாங்க, 10 mm டுவார்ட்ஸ் ரைட் ஃப்ரம் தி ஆக்சிஸ் ஆஃப் தி கேம்ஷாஃப்ட். அதாவது ஃபஸ்ட்டு ஒரு ஆஃப்செட் சர்க்கிள் வரையணும், அப்புறம் ஒரு பேஸ் சர்க்கிள் வரையணும். உங்களுக்கு டைமென்ஷன் தெரியும், ஃபாலோயர் எங்கே இருக்கும், 10 mm ரைட் சைடு, அப்புறம் ரேடியஸ் 10 mm இருக்கும். இதுக்கு ரைட் சைடில் தான் ஃபாலோயர் வைக்கணும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இது வந்து ரோலர் ஃபாலோயர்னா ப்ரைம் சர்க்கிள் ட்ரா பண்ணணும். ஏற்கனவே ஃபார்முலா பார்த்துருக்கோம் ப்ரைம் சர்க்கிள் ஃபார்முலா என்னன்ட்டு, எங்களுக்கு பார்க்காதவங்க முன்னாடி வீடியோ பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு ப்ரைம் சர்க்கிள்னு. ஆர் ப்ரைம் ரேடியஸ் ஆஃப் ப்ரைம் ஈக்குவல் டு ஆர் பேஸ் ப்ளஸ் ஆர் ரோலர். இது போட்டிங்கன்னா உங்களுக்கு ப்ரைம் சர்க்கிளோட முயற்சி ப்ரைம் சர்க்கிளோட வேலை கிடச்சிரும். ஸோ ஃபஸ்ட்டு ஆஃப் சர்க்கிள், அப்புறம் பேஸ் சர்க்கிள், அப்புறம் ப்ரைம் சர்க்கிள். இந்த ஆஃப் சர்க்கிள்லேருந்து ரைட் சைடில் வந்து நீங்கள் லைன் போட்டிங்க அப்படின்னா இந்த ப்ரைம் சர்க்கிளில் கட் பண்ணும். அந்த பாயிண்ட் தான் வந்து நம்ம என்ன செஞ்சுக்கலாம்னா ஒரு ஓ பாயிண்ட் வச்சுக்கலாம், இந்த சென்ட்ரு பாயிண்ட்டை வந்து சீன் வச்சுக்கலாம். ரெண்டையும் ஜாயின் பண்ணிங்கன்னா புது பாயிண்ட் புது ஒரு ஆக்சிஸ் கிடச்சிரும். இந்த இடத்துல வந்து சென்டரை வச்சுட்டு ஒரு ரோலர் வரையணும். அப்புறம் வந்து என்ன செய்கிறோம், இப்போ மாதிரி டிவைட் பண்ண போகிறோம். இப்போ நல்லா பார்க்கலாம் முடியும்னா இப்போ அதான் இங்கே போட்டுருக்காங்க. ஸோ இதுக்கப்புறம் ப்ரொசீஜர் எல்லாமே தெரியும். அது தெரியாதவங்க இதுக்கு முன்னாடி லெக்சரில் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். ரோலர் ஃபாலோயருக்கு எந்த லெக்சர்னு பார்த்துட்டு என்னுடைய ஃபஸ்ட்டில் ஒரு ரோலர் ஃபாலோயருக்கு போட்டிருப்போம். அதை பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்கணும் எப்படி வரையிறதுன்ட்டு. திரு திரும்பி சொல்லணும் அவசியம் இல்லை. இப்படி பிடிச்சா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எப்படி ஷேர் பண்ணுங்கள், தொடர்ந்து சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.